பாலினாமியல்ஸ் எப்படி இருக்கும் பாலினாமியல்ஸில் பவர் எப்படி இருக்கும் பாலினாமியல்ஸில் பவர் ஆல் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் புரியுதா பாலினாமியல்ஸில் எப்படி கண்ணா இருக்கும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அதாவது பாலினாமியல்ஸோட பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு உனக்கு தெரியணும் கண்ணு பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கட்டாயமாக பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் அதாவது லீனியர் இதில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குது லீனியர் பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியல் அண்டு கியூபிக் பாலினாமியல் பைக்வாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு நிறைய இருக்குதுன்னா இப்போ இதெல்லாம் வந்து பவர்ஸ் டிகிரியை வச்சு இது பேஸ் ஆகுது அதாவது டிவைட் ஆகுது இது டிகிரி வந்து ஒன்று இப்போ இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் டிகிரிஸ் இந்த நாலும் புரியுதா இப்போ இதனுடைய பவர் வந்து ஒன்று இதனுடைய டிகிரி ரெண்டு இதனுடைய டிகிரி மூணு இதனுடைய டிகிரி நாலு புரியுதா இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பாலினாமியல்ஸில் அது இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்ம் வைஸ் நாமியல்ஸ் இருக்குது டேர்ம் வைஸில் பிரித்தோம்னு வச்சுக்கோக்கண்ணா இது வந்து டிகிரி வைஸ் நெக்ஸ்ட்டு டேர்ம் வைஸில் பிரித்தோம்னா மோனாமியல் பைனாமியல் நெக்ஸ்ட்டு ட்ரைனோமியல் அடுத்தது மோர் அதாவது ஒன் மோர் அப்படி நிறைய இருக்கிறது மூணும் அதற்கு மேலும் இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா பாலினாமியல் புரியுதாமா அப்புறம் கான்ஸ்டன்ட்டு பாலினாமியலும் இருக்குது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னால் அதாவது எக்ஸே இல்லாத டேர்ம் அதாவது எக்ஸே இல்லாத டேர்ம் வந்து அதாவது இப்போ மோனாமியல்லையே கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இது வந்து ஆக்சுவலாக மோனாமியல்லேயே இது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ அப்போ ஃபோருங்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் தான் அண்டர்ஸ்ட் ஃபோர் இன்ட்டு எக்ஸ்டு த பவர் ஆஃப் ஜீரோன்னு சொல்லுவோம் இப்போ இது எல்லாம் வந்து பாலினாமியல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸு இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு அதாவது வாட் இஸ் திஸ் கிராஃபில் நம்ம அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருவாங்க இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாலினாமியல் எக்ஸ் அப்போ எக்ஸ் ஆக்சஸில் தான் அது எத்தனை இடத்துல டச் ஆகுதோ தட் இஸ் த ஆன்சர் அதுதான் சொல்யூஷன் அப்போ சொல்யூஷன் ஃபார் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம இங்கே ஒன் இங்கே டூ இங்கே த்ரீ அப்போ தேர் ஃபோர் இட் ஹேஸ் த்ரீ ஜீரோஸ் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ராஜா இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஜீரோ தான் இருக்குது நீ இதை திருப்பி பார்த்தலாம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்லாம் சொல்லக்கூடாது என்னென்னா இது வை ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் எக்ஸுனா இது எக்ஸில் எங்கே டச் ஆகுதோ அது மட்டும் தான் இதனுடைய ஜீரோஸ் புரியுதா இப்போ இதே மாதிரி தான் இங்கேயுமே புரியுதா இப்போ இங்கே ஒன் இங்கே டூ இங்கே த்ரீ இதே வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்காம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தாங்கன்னா இப்போ தான் நீ வந்து ஒயில் எத்தனை இடத்துல டச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒயில் ஒரு இடத்துல டச் ஆகுது இட் ஆஸ் ஒன்லி ஒன் ஜீரோ ஒன்ீரோ புரியுதா இப்போ இந்த இந்த கான்செப்ட்டை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீ வந்து இதில் ப்ரூவ் பண்ணலாமா புரியுதா பவர்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஜியாமெட்ரிக்கல் மீனிங்னால் இதுதான் இதுதான் இது தான் கிராஃபில் இதுக்கு மேலே வரதுக்கு சான்ஸ் இல்லை அடுத்தது ரிலேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாலினாமியல்ஸ் அதாவது கோஃபிஷன்ஸ் அண்ட் த ஜீரோஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன ஆக்சுவலாக உனக்கு இது நிறைய இடத்துல வரும் கண்ணா கவனி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல வந்து டூ டூ ஜார் ஃபோருன்னு வச்சுக்கோ இல்லை ஒன் டூ இஸ் டூன்னு வச்சுக்கோ புரியுதா ஒன் டூ ஒன் டூ இஸ் டூன்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஒன் டூ இஸ் டூன்னா இங்கே த்ரீ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பாலினாமியல் இது இந்த பாலினாமியில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதனுடைய கவனி இதனுடைய ஆல்ஃபாவும் பீட்டாவும் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டு இங்கே இருக்கணும் இது நிறைய பேருக்கு என்ன இப்போ நான் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன் சொல்கிறேன் கவனி இங்கே கவனிமா டூ இன்டூ ஒன் டூ டூ இன்டூ ஒன் டூ அண்டர்ஸ்டோ இங்கே ப்ளஸ்ஸு இது மைனஸ் த்ரீ கட்டாயமாக டூவியோ ஒன்யோ ஆட் பண்ணால் த்ரீ வரும் உனக்கு அது நல்லாவே தெரியும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த பெரிய நம்பர் இந்த சைன் வந்து பெரிய நம்பருக்கு போகணும் அந்த பெரிய நம்பருக்கு என் இப்போ இங்கே சைன் வந்து மைனஸ் இருக்கா இப்போ மேலே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போது இந்த ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதே சைனை இங்கே போடணும் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைனை போகணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே க புரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது இங்கே மைனஸ் டூன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைனை போடணும் இங்கே ப்ளஸ் டூன்னு இருந்துச்சுன்னா இது இந்த அதாவது இதனுடைய சைனே இங்கே போடணும் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே ப்ளஸ் போடணும் இங்கே மைனஸ்ன்னு இருந்தால் இங்கே மைனஸ் போடணும் புரியுதாமா இப்போ அடுத்தது எக்ஸ் மைனஸ் டூ வந்துருச்சு எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துருச்சு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் கம்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா த சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல்

இந்த ஆல்ஃபா அண்ட் டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அதாவது சிஎன்ன டூ பை ஒன் டூ அப்போ இதுவும் இதுவும் சேமாக இருக்குது இதுவும் இதுவும் சேமாக இருக்குது இப்போ இதில் வந்து எப்படி மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அதாவது வெரிஃபைன்னு கேட்க போகிறதில்ல வெரிஃபைன்னு கேட்காம இதில் வந்து எதையாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணிவிட்டு எதாச்சும் ஒரு நம்பர்ஸை வந்து விடுற மாதிரி விட்டுட்டு ஆல்ஃபா பீட்டா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன அப்படின்னு கேட்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரியான கொஷ் கொஷின்ஸ் கேட்கலாம் அதுக்கு அடுத்தது ஒன் பை ஆல்ஃபா ஒன் பை பீட்டா அப்படின்னா என்ன அதாவது நிறைய ஃபார்முலாஸ் அதுக்கு தெரியணுங்கண்ணா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போடட்டா இல்லை ஏ ப்ளஸ் பின்னே போட்டா ஏ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானே போடுறேன் நான் கவனிமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா பீட்டா அடுத்தது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா தெரியுதா இப்போ அடுத்தது இன்னொரு சான்சஸ் என்ன கேட்பாங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இப்படி தான் வரும் இதை பார்த்தோன்னே ஆல்ஃபா நம்ம இந்த இது தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு விடக்கூடாது இதுலேருந்து தான் இது வருதுங்கிறதும் உனக்கு தெரியணும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா புரியுதா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா புரிஞ்சு கூட நல்லா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அது தெரியுதா அதே மாதிரி தான் இங்கே பாரு இங்கே இந்த மைனஸ் எப்படி வரும் இப்போ மிஸ் எனக்கு அல்ஃபா மைனஸ் பீட்டா தான் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் தெரியணும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ இது என்ன வே ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது இது கே இங்கேப்பா நல்லா கவனி இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்னு கேட்டாங்கன்னா முதல்ல நான் சொல்லித்தரேன் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுக்கு மட்டும் எப்படி போடுவேன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏற்கனவே ஒரு டூ ஆல்ஃபா பீட்டா இன்னொரு ஒரு டூ ஆல்ஃபா பீட்டாவோட சேர்த்து மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா கட்டாயமாக இந்த சம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க புரியுதா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்கணுன்னு நினைக்கிறவங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட ஆன்சர் கேட்குறாங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட ஆன்சருக்கு தெரியணும்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் கண்டுபிடிச்சுனா ரூட் கண்டுபிடிச்சி போட்டுருவேன் நீ வந்து உன்னோட புக்ஸ்லாம் வந்து ஃபார்முலா வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ரூட் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ ரூட் ஆஃப்னு சொல்லி மனப்பாணம் பண்ணிட்டு இருக்காது புரியுதா அதாவது ஆரம்பித்தனா எப்பயுமே ஒரு ஃபார்முலாவை ஆரம்பித்தேன்னா நல்ல கான்செப்டை பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்குவேன் ஏன் ஆரம்பித்தவுள்ளேருந்து நிறுத்துகிற வரைக்கும் மூச்சே விடக்கூடாது அதுதான் அந்த கான்செப்ட் அப்போது உனக்கு கட 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 கடைக்கடான்னு வரும் இங்கே நல்ல கவனி அல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கேயர்ஸ் ஈக்குவல் டு அல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆல்ஃபாபீட்டா அல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டுல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பீட்டா இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்கல் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மினஸ் டூ ஆல்ஃபீட்டா அதே வந்து அல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர்ஸ் ஈக்கோல் டு ரூட் ஆஃப் அது வந்து வெறும் ஹோல் ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் வேண்டாம் வெறும் வெறும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி அதாவது வாயை திறந்தினா முடிக்கிற வரைக்கும் கடகடான்னு சொல்லி பழகடன்னு வச்சுக்கோக்கணே கட்டாயமாக உனக்கு மறக்கவே மறக்காது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த நாளையில் எப்படி நீங்களாம் டியூஷன் போனாமா ஒன்று போனோமா அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வீ ஸ்டடிட் ஆஃப் அவர் ஓன் ட்ரிக்கு எங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து தெய்வம் அதாவது உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்க முடியாதவங்களுக்கு அதாவது யார் பேரண்ட்ஸ் சொல்லித்தராங்களோ அவங்க வந்து ட்ரிக்ஸு சொல்லித் தருவாங்க அப்படி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித் தரும் நம்ம இனிஷியலா நம்ம எடுத்துக்கணும் ச்சே இவங்க தானே இப்படி சொல்றாங்க நம்ம டீச்சர்ஸ் இதை சொல்றாங்கன்றதை நம்ம எடுத்துக்கிட்டு படிச்சோம்னாலே நம்ம நல்லாவே வரலாம் புரியுதாமா இப்போ இது ஒரு ரெண்டு வந்துருச்சு அதுக்கு அடுத்தது இங்க பாரு ஆல்பா மைனஸ் பீட்டார் த ஹோல்க்யூம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலாம் இது புரியுதாமா ஆல்ஃபா க்யூப் இங்கே மைனஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா இங்கே த்ரீ ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர்ட் மைனஸ் பீட்டா க்யூப் இப்போ இதுக்கு பதிலாக நம்ம தான் போடுவோம் இப்படி ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் மைனஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா புரியுதா இங்கே பாரு இங்கே பாரு ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மைனஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்டூ மைனஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் புரியுதா இங்க இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இப்போது இங்கே பாரு ஆல்ஃபா இது இதை விடவே நம்மளுக்கு கேட்கக்கூடிய சான்சஸ் வந்து இதை கேட்பாங்க இதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க அண்டர்ஸ்ட் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா க்யூப் என்ன ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா க்யூப் என்ன ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா க்யூப் என்ன ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் அண்டர்ஸ்டாண்ட் இங்கே பாரு நல்லா இதுக்கும் இதுக்கும் உள்ள சிம்பிள் இது அப்போ அது மைனஸ் வரணும் அப்போ இது இந்த பக்கம் போகும்போது உனக்கு த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது குழந்தைங்கிட்ட என்ன சொல்லித்தரமோ இந்த கான்செப்ட் ரொம்ப கேட்க மாட்டாங்க இதுதான் கேட்பாங்க அதை நீ எப்படி கேட்பாங்கன்னா எப்படி கேட்குறாங்க தெரியுமா இது வந்து ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பீட்டா ஸ்கொயர்னு கேட்பாங்கன்னு வச்சுக்கோ ஏன் இப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோக்கன்னு இது பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் இது வந்து ஆல்ஃபா பை பீட்டா ஸ்கொயர் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பீட்டா க்யூப் மைனஸ் ஆல்ஃபா க்யூப்புன்னு வரும் அப்போ இந்த ஃபார்முலா இங்கே வரும்ல புரியுதா ஹூஸ் ரூட்ஸ் ஆர்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ முழிக்கவே கூடாது இந்த ஃபார்முலாக்கு இதுதான் ஃபார்முலா புரியுதா அதாவது செய்ய வேண்டாம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் மைனஸ் ஆஃப் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அதாவது ப்ளஸ் ஆஃப் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது எங்கே தெரியுமா ப்ளஸ் மைனஸ் போடணும் இந்த மைனஸ் வந்து ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் இடையில இருக்க மைனஸை அப்படியே போட்டுக்கணும் இந்த இடத்துல ப்ளஸ் வரணும் இதே பாரு ஆல்ஃபா க்ளியூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்னு போட்டேன்னு வச்சுக்கோயேன் ஆல்ஃபா இங்கே பாரு இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட சிம்பிள் அதே இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல மாறும் புரியுதா இப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்க சிம்பிள் வந்து அது ஆல்பா ப்ளஸ் பீட்டா அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அல்பா ப்ளஸ் பீட்டா ஆனால் எங்க மட்டும் மாறுது இங்கே மட்டும் மாறுது இப்போ இந்த கான்செப்டை இதை விட இந்த ரெண்டு தான் ரொம்ப வரும் புரியுதா இதை விட்டு இந்த இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கும் புரியுதாம்மா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பாருமா இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா இப்போ வந்து சம்மு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருவாங்க இப்போ சம் வந்து டூன்னு வச்சுக்கோ த்ரீன்னு வச்சுக்கோ ஏன் ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபோர்னு வச்சுக்கோ இப்போ நீ வந்து த ஈக்வேஷன் ஹூஸ் ப்ராடக்ட் அண்ட் சம் ஆர் அதே கவனமாக பாரு ஊஸ் சம் அண்ட் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்களா ப்ராடக்ட் அண்ட் சம்முன்னு கொடுத்துருக்காங்களா ஹூஸ் ரூட்ஸ் ரூட்ஸாருன்னு கொடுத்துருக்காங்களா நீ கொஸ்டின் படிக்கும்போது அவன் எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்க முடியுமோ அவ்வளோ ட்விஸ்டடாக கேட்கலாம் புரியுதா அப்போது நம்ம படிக்கும்போது தெளிவாக படிக்கணும் ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன கொடுக்குறோம் தெரியுமா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூ சம் ஈஸ் அண்ட் ப்ராடக்ட் ஈஸ்லாம் கொடுக்கறதில்ல ஹூ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆர் மைனஸ் ஃபோர் கம் ஆ த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி ஈஸ் அப்படின்னா என்ன கேட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முதல்ல போயிடுச்சு புரியுதுதா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு முதல்ல போயிடுச்சு ஹூஸ்னு சொல்லி ஆரம்பித்து சம்மு ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்போ இதுதான் சம்முன்னு வச்சுக்கோ இது ப்ராடக்ட்னு வச்சுக்கோ ஏன் அப்போ எக்ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுதான் ரெக்வயர்டு பாட் சாரி ஈக்குவேஷனில் பாலினாமியல் அண்டர்ஸ்ட் பா பாலினாமியல் கொடுக்கலாம் அதே ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதே போல் ஒரு இதாவது உனக்கு டிவிஷன் அல்காரதம் இல்லை அதுவும் அதுவும் நல்லா புரிஞ்சுக்கும் டிவிஷன் அல்காரதம் கிடையாது இப்போ டிவிஷன் அல்காரதம் இல்லாத பட்சத்தில் இப்போ அவங்க என்ன கேட்டு கேட்கலான்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு பி இப்படின்னு கொடுத்துட்றாங்க பி ப்ளஸ் க்யூ புரியுதா இப்போ இட் இஸ் டிவைடட் பை இட் இஸ் டிவைடட் பை இது வந்து கியூபுன்னு வச்சுக்கோ இது டூன்னு வச்சுக்கோ இதுக்கப்புறமேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோ ப்ளஸ் த்ரீன்னு வச்சுக்கோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் சாரி கியூபிக் பாலினாமியல் ஹூஸ் அண்டர்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் விச் இஸ் டிவிசிபிள் எக்ஸாக்ட்லி பைன்னு கொடுக்கலாம் அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்னா என்ன ஆகும் இங்கே பாரு இப்போ இதை இதில் வந்து நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து மூணு ரூட்ஸ் வரலாம் அப்படி இல்லைன்னா என்னங்கன்னா இதுக்கு மூணு ரூட்ஸ் அது ஒன் மார்க்கில் இதுவும் கேட்கலாம் இதில் மூணு ரூட்ஸ் ஹவு மெனி ரூட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு ஃபார் திஸ் அப்படின்னா வாட் ஆர் த ரூட்ஸ் கேட்கலாம் ஹவு மெனி ரூட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரீ ரூட்ஸ் உடனே அவங்க ரூட்ஸ் பார்த்தோன்னா ஐயோ இதுக்கு எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணக்கூடாது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் கேட்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நான் சாதாரணமாக இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் பி ப்ளஸ் கியூ கண்டுபிடிக்கணும் இஃப் இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோம் இப்போ இது வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா இதுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும் இப்போ அது டிவிஷ்னல்காரதமில்ல இப்போ உனக்கு டிவிஷ்னல்காரதம் கிடையாது நீ என்ன செய்யலான்னா இந்த டூ இதில் இருக்க ஃபேக்டர்ஸை இப்போ இது எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு போடலாம் புரியுதா எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து உனக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ வரும் இப்போ இதில் இஸ் ஈக்குவல் டு டூ வருமா இது ஒரு ரூட்டு இது ஒரு ரூட்டு இது கட்டாயமாக இந்த ரெண்டு டிவிசிபிள் ஆகுது அப்போ இந்த டூவை இதில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் இந்த அதாவது ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகும்னா ஃபே இது வந்து இதனுடைய ஃபேக்டர்னால் கட்டாயமாக இதனுடைய ரிமைண்டர் ஜீரோ அப்போ இதனுடைய ரூட் வந்து இதை வந்து என்ன பண்ணணுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா என்ன கண்டிஷன்னா எக்ஸில் இதில் போடணும் எக்ஸில் போட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு ஃபார்மேட் வரும் அது வந்து ஒரு பி ப்ளஸ் க்யூ ஒரு ஃபார்மேட்டில் வரும் அடுத்தது ஒன்னை இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது ஒரு டூ பி ப்ளஸ் த்ரீ க்யூ ஒன்று வரும் அண்டர்ஸ்டு ஏதோ ஒன்று அது அந்த த்ரீ வரலாம் இது இந்த பக்கம் போகும்போது த்ரீ ஆகலாம் இதுவும் த்ரீ ஆகலாம் ஏதோ ஒன்று வரும் அப்போ இதையும் இதையும் இந்த ரூட்ஸ் எடுத்து இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி டிவிஷன் அல்காரதம் உனக்கு கிடையாது அப்படி இந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா ஐயோ எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்காத நீ இது போட்டுட்டு தான் வரணும் புரியுதா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஆன்சர் ரெண்டு ஈக்குவேஷனாக வரும் அதுலேருந்து பிவியும் க்யூவியும் ஆன்சர் கண்டுபிடிச்சி இப்போ எழுதிட்டு வரணும் புரியுதாமா த வேல்யூ ஆஃப் பிஎன் அண்ட் கேட்கலாம் அடுத்தது இப்போ சம்மர் ரூட்ஸுன்னு கேட்டாங்கன்னா இப்படி இன்னொன்று வந்து என்னக்கண்ணா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்குறாங்கல்ல கண்ணா ஃபோர் ரூட்ஸில் ரெண்டு ரூட் கொடுத்துட்டு ரெண்டு ரூட் கேட்குறாங்கல்ல அதை தான் வந்து இப்போ வந்து இதை சப் பண்ணி ஈக்வேஷன் போட்டு அதில் இருக்க பிஎன் கியூ வேல்யூவை கண்டுபிடிச்சேன் இப்போ ஃபோர் ரூட்ஸில் ரெண்டு ரூட் கொடுத்து எப்படி கேட்டால் இந்த மாதிரி அதுக்கு பதிலாக அந்த ரூட்ஸ்லையே வந்து வேறு இன்னொரு மாதிரி என்ன கேட்பாங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ அண்டர்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் த்ரீ இப்போ எக்ஸ் மைனஸ் டூ ரூட் த்ரீன்னு வச்சுக்கோ இப்போ பார்க்கும்போது இது காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இதை மை டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா டிவிஷன்காகவும் கிடையாது உனக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு சொல்லித் தரேன் எக்ஸ்கோ இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ ரூட் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ ரூட் த்ரீ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ அப்போ இந்த டூ ரூட் த்ரீயை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் என்ன ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ இதில் ரெண்டு ரூட்ஸ் தான் அப்போ ப்ளஸ்ஸு சிக்ஸு அப்போ இந்த எக்ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த டூ ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ இதெல்லாம் போடும்போது சப்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன ஆயிரும் நம்மளுக்கு அழகாக முழு ஆன்சர் கிடைக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இப்போ ப்ளஸ் கே புரியுதா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் செய்யணும் புரியுதாம்மா அதுக்கு அடுத்தது அதாவது ரூட்ஸுன்னு சொல்லும்போது ஒன் ரூட் ஈஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் ஒரு ரூட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் அப்போனா உடனே ஆல்ஃபா தனியாக பீட்டா தனியாக போடக்கூடாது ஒரு ரூட் ஆல்ஃபான்னா இன்னொன்று ஒன் பை ஆல்ஃபா புரியுதாமா அப்போ அப்படி போட்டால் தான் உனக்கு மல்பு மல்டிப்ளை பண்ணும்போது இது இது அடித்து ஒன்று கிடைக்கும் அப்போ உனக்கு ஆன்சர் வந்து ஓரளவுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஒன்றுன்னு வரும் அப்போ அந்த இடத்துலேருந்து சிபைஏஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு ஒன்றுன்னு போட்டு அதுக்கு ஒரு ஆன்சரே கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் ட்வைஸ் தி அதர் நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம சொல்கிற வாக்கிலேயே தான் எழுதணும் ட்வைஸ் தி அதர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் இன்னொரு ரூட்டு புரியுதா அதே அதே போல் இன்னொரு ரூட்டு அதாவது பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆல்ஃபா ஒன்று வந்து இன்னொரு ஆல்ஃபா அதாவது ஆல்ஃபா ஒரு ரூட்டு இன்னொரு ரூட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் அதனால தான் இப்படி போடுறோம் புரியுதா அடுத்தது ரெசிப் ட்வைஸ் தி அதர் அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் ட்வைஸ் தி அதர் ரூட் அப்போ ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் த்ரீ ஆல்ஃபான் கிடைக்கும் புரியுதா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஓகேடா அப்புறம் கியூபிக் பாலினாமியல் வாட் இஸ் மென் பை கியூபிக் பாலினாமியல் கியூபிக் பாலினாமியல்னா இப்போ இதுக்கு ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சிடுறேன் அதே க்யூபிக் பாலினாமியல்னா ஈஸியாக போட்டு கூட மைனஸ் பிளஸ் மைனஸ் அண்டர்ஸ்டு இப்போ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்டு எக்ஸ் கொயர்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா இன் டு ஏக்ஸ் ப்ளஸ் அல்பாபீட்டா காமா புரியுதா இதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இது மைனஸ் பிபைஏ சிபைஏ மைனஸ் டிபைஏ இதுதான் ஃபார்முலா உனக்கு நெனைப்பு வச்சுக்கோ இப்படியே நினப்பு வச்சுக்கோ அதாவது எக்ஸ்கொயர் கியூப் போட்டுட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ்கொயர்டு எக்ஸ் போட்டுக்கோ அப்புறம் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு இதனுடைய ஃபார்முலா மைனஸ் பிபைஏ சிபைஏ மைனஸ் டிபைஏ புரியுதா இது ரெண்டு ரெண்டு ஒன்றா எடுக்கணும் ரெண்டாக இருக்கணும் மூணாக எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் கேட்பாங்க அதாவது கியூபிக் பாலினாமியல் கொடுத்துட்டு அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதுனுடைய கொஸ்டின் கொடுத்துட்டு அப்புறம் இதை வச்சு கூட இதை கேட்பாங்க உனக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்குரிய மாதிரி நீ ஆன்சர் எழுதி பழகணும் புரியுதாமா தட்ஸ் அப்புறம் அதே போல் ஃபேக்டராக இல்லையான்னு கேட்டாங்கன்னா கட்டாயமாக ரிமைண்டர் வந்து ஜீரோவாக வரணும் அப்போது உனக்கு டிவிஷன் அல்கார்த்தம் இருக்கு இல்லாததுனால நீ என்ன பண்ணிக்கோன்னா ரிமைண்டர் ஜீரோவாக வருதுங்கிறத என்ன பண்ணணும் இப்போது நம்ம எக்ஸ் மைனஸ் டூன்ற இதால் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ சும்மா எக்ஸ் மைனஸ் இட் இஸ் இட் இஸ் திஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஒன் யூ ஆர் சேமிங் திஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பண்ணால் கட்டாயமாக இது இதில் டிவைட் பண்ணும்போது இதனுடைய ஆன்சர் ஜீரோ அண்டர்ஸ்ட் இதனுடைய ஆன்சர் ஜீரோ கட்டாயமாக அந்த பி ஆஃப் ஏ அதாவது இந்த ஃபேக்டர் டூ ரூட் போடும்போது இதனுடைய ஆன்சர் ஜீரோ அப்போ டிவிஷன்கார்த்தம் யூஸ் பண்ணாமையும் நம்மளுக்கு அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளை கேட்கலாம் புரியுதா வாட் ஷுட் பி ஆடட் டு வாட் அப்படின்லாம் கேட்கலாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இதில் வரும் ஓகேம்மா சிஎம்மா இப்போ இப்போ ஒன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்கக்கான இப்போ இதனுடைய ஏவுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன ஒன் ஜீரோன்னா ஒன் எடுத்துகிட்டு போய் எக்ஸில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும் அப்போ ஏ மைனஸ் இங்கே பாரு த்ரீ ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் இன்டூ ஒன் தான் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஜீரோன்னா இது இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுடணும் அப்போ ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஏ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மைனஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்போ தர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று புரியுதா இந்த மாதிரியான கொஷன்ஸு கேட்பாங்க அப்போ அதாவது ஜீரோன்றத கொடுத்துட்டு அதை அதில் சப்ஸ்ட்ரூட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா நம்மளுக்குரிய என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில இடத்துல இது பேஸ்ட் ஆன் த ஈக்குவேஷனே வந்து இங்கே பாரு எக்ஸு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஏ ப்ளஸ் இங்கே பாரு இங்கே எக்ஸ் வந்து இங்கே இப்போ டூ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போதே ஒரு சிலர் என்ன பண்ணுவேன் எக்ஸுக்கு மட்டும் சப்ஸ்ட்ரூட் பண்ணிடுவான் பண்ணக்கூடாது திஸ் இஸ் த ஈக்வேஷன் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் பேஸ்ட் ஆன் த பாலினாமியல் ஏ அப்போ நான் கட்டாயமாக அவன் கொடுக்குற ரூட்டை எடுத்துகிட்டு வந்து ஏக்கு தான் போடணும் அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் எதுக்கு ரூட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னு நீ பார்க்கணும் புரியுதாம்மா தட்ஸ் ஆல் எஸ் தேங்க்யூம்மா